கோபம் நியாயம்தானா தானா வருத்தம் நியாயம்தானா எதற்காக ஆண்டவர் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு ஆண்டவர் சொல்ற சொல்லி கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் என்ன செய்யணும் கீழ்ப்படினு உனக்கே ஒரு ரூல்ஸ் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்ப நீ போயிட வேண்டியதான் உன்னுடைய காலிங்க உன்னுடைய அப்பாயின்மெண்ட் ரீகால் பண்ணணும் உன் ஹார்ட் மாறி ஆண்டவருக்கு ஏற்றபடி லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நீ மாறணும் ஒரு ஊழியக்காரனா மாறணும் பிரசங்கியாரா மாறணும் கரிசுனையுள்ள தேசத்தோட எழுப்புதல் கரிசுனையில ஒரு சீசனாக மாறணுங்கிறதுக்காக சில சக்களத்தைகளை ப்ரொவைட் பண்ணுவார் சில நாற்றத்தை உனக்கு பிடிக்காத சம்பவத்துல உனக்கு ப்ரொவைட் பண்ணுவார் எல்லாமே அவர் தாங்க ஒரு மாற்றம் வருகிறதா ஒரு நமக்கு அறிவிக்கப்படுகிறதா நம்முடைய தேவைகளை குறைச்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாக்ரிபைசிகளுக்கு மாற்றத்திற்கு நீ ஆயத்தமா இருக்கணும் ஒரு ஒரு காரியத்தை எண்ணி இதை அப்படி செய்வோம் அங்கோ நான் எல்லாம் வர முடியாது அப்படி சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்ப எவ்வளவு பெரிய வக்ர புத்தி பாருங்க கடினம் உள்ள இருதையும் பாரு முதல நீ என்னச்சு கீழ்படி பாருங்க இந்த யோனா செய்த தவறுகள்ல ஒரு பெரிய தவறு என்னமா அவனாவே தன்னைத்தானே பிரித்து கொள்கிறான் ஜனங்களை விட்டு தனித்தே இருக்கக்கூடாது அது பெரிய ஒரு ஆபத்திற்கான அறிகுறி தாவிது தனித்து இருக்கிறான் யுத்த காலத்துல யுத்தம் நடக்கும்போது எப்படி தனித்து இருப்ப அப்ப நீ பாவத்திற்கு நேராக பிசாசு உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் தாவீது விபச்சார வைசித்தனத்துல விழுகிறான் அடுத்து என்ன கொலை பாதக கொலை பாவத்துல விழுகிறான் கொலைகாரனாக மாறுகிறான் பொய்யனாக மாறுகிறான் ஒவ்வொரு தவறு ஒரு சின்ன ஒரு கேர்லஸ்ல அவனை எத்தனை ஆண்டுடைய கட்டளைகளை மீற வைக்கிறது என்று பாருங்க இப்ப எவனும் அவனுடைய ப்ராப்ளம் அவனா தன்னைத்தானே தனித்து அவன் அங்கு போய் அமர்ந்து விடுகிறான் ஊருக்கு வெளியில ஜனங்கள் இருக்கிற இடத்துல இல்லாதபடி அவன் அங்கு போய் அமர்ந்து விடுகிறான் இவனுடைய இருதயத்தை மாற்றுவதற்காக ஆண்டவர் சில சில சேஞ்சஸ் கொடுக்கதான் வேணும் மாற்றத்தை கொடுக்கிறார் அவனை மாற்றுவதற்காக ஆமனுக்கு செடியை உண்டாக்குகிறார் இப்ப ஆமனுக்கு செடி ஓங்கி வளர்கிறது அவன் என்ன செய்யறான் அதன் கீழாக அவன் மிகவும் சந்தோஷமா கம்ஃபர்டபுளா இருக்காங்க போட்டிருக்குது ஆரவசனத்துல மிகவும் அந்த ஆமனுக்கு நிமித்தம் மிகவும் சந்தோஷப்பட்ட நான் சொல்றேன் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு சந்தோஷமா இதுலதான் வரணும் ஆத்தும ஆதாயத்துலதான் வரணும் இன்றைக்கு இவ்வளவு நேரம் நான் ஜெபிக்க முடிந்தது கண்ணீரோடு ஜெபிக்க முடிந்தது நல்ல பைபிள் வாசி இதுலதான் உனக்கு சந்தோஷம் வரணும் மீதி ஏதுலையுமே உனக்கு சந்தோஷம் இருக்க கூடாது இரவு மகளும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் அவன் நினைச்சு நீக்கா நீ அந்த நீர்கள் மரக்கால் நடப்பட்ட மரம் போல இருப்ப இலையுதுர் ஆதிரதர என்ன வேடு பாருங்க அந்த ஒவ்வொரு வேடு வேட பிரிச்சு பாடுங்க தூளியக்காரனுக்கு அங்கதான் இருக்கணும் அதுலதான் மிகவும் சந்தோஷம் ஆனால் இவனுடைய ப்ரீவிலேஜர்ஸே இவனுடைய சந்தோஷமே தவறான சந்தோஷம் இன்னைக்கு யோசிச்சு பாரு உன் சந்தோஷம் எங்க இருக்குது சாப்பாடுல இருக்குதா என்ன என் சாப்பாடு எல்லாம் எண்வியில இருக்குது என் சாப்பாடு எல்லாம் எனக்கு பிடிச்ச சிலரோடு கூட பேசி பேசி கொண்டு இருக்கிறதுல இருக்குது அதான் பரியாசக்காரர்கள் பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்தில் அதுல உன் சந்தோஷம் இருக்குதா பாவி பாவம் செய்யறதுல இருக்கா எதுல சந்தோஷம் இருக்குது கேள்வி கேட்டு பார்க்கணும் சந்தோஷம் எதுல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கணும் நம்மகிட்ட எல்லாமே எதிர்க்காங்க தான் உன் இறுதியும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு நேரா திருப்பப்படுவதற்காக தான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுறார் நீ காலையில சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு டீயாக இருக்கலாம் கரண்டா இருக்கலாம் ஒருவேளை தண்ணியா இருக்கலாம் எல்லாமே எதற்காக கொடுக்கப்படுகிறது உன்னை மாற்றுவதற்கு அவன் இறுதியும் ஆத்துமாக்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது உங்களால சின்ன சின்ன விஷயத்த சகித்துக் கொள்ள முடியல பாருங்களேன் இவன் இந்த செடி பூச்சியை வச்சு ஆண்டவர் எடுத்த உடனே எடுத்த உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வருது பாருங்க கோபம் நியாயம் தானா இவருடைய வருத்தம் நியாயம் தானா நீ எப்பொழுதும் உன்னை டிஸ்டர்ப் பண்றதை நீ விரும்புறதில்லை கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கதான் நீ விரும்புற உடைய முறுமுறுப்புகள் உன்னுடைய கவலைகள் எதுல இருக்கிறது எந்த காரியத்துல இருக்கிறது இப்போ உன் கோபத்தை இப்ப நீ நீ காட்டுற கோபத்தை ஆண்டு விடத்தில் போய் விசாரிச்சு ஆண்டவர் சரிவா நீ சரியா கோபப்படுறா சண்டை நீ எல்லாமே தப்பு நீ நீ ட்ரை பண்ற பேசுகளை தப்பு உன்னுடைய காலிங்க உன்னுடைய அப்பாயின்மெண்ட ரீகால் பண்ணணும் உன் ஆண்டவர் உன் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார் இவனை கொண்டு இந்த ஊழிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உன்னை ஆண்டர் முன்குறிச்சு உன்ன வேறு பிரிச்சு உன்னை அழைச்சிட்டு வந்து இருக்குற ஆண்டுவர் சொல்ற ரூல்ஸ்ன்ற ரெகுலேஷன் படிதான் என்ன செய்யணும் கீழ்ப்படணும் உனக்கே ஒரு ரீல்ஸ் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்ப நீ போயிட வண்டிதான் குளத்து மேல கோவப்பட்டா என்ன செய்யணும் நாத்தம் எடுத்து போக வேண்டியது யோர்தான் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்ன செய்யணும் உடன்பிடிக்கப்பட்டு நான்கு பேர்கள் சேர்ந்து என்ன செய்யணும் தூக்கணும் ஆசாரியர்கள் அங்க என்னச்சுன்னா கால் உள்ளங்கால் யோர் தான் படம் நான் தூக்க மாட்டேன் அப்போ அப்ப அங்கேயே கிடக்க வேண்டியது யோர் தான் கிடக்க வேண்டியதான் எரிகோ உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எரிகோவை ஆண்டு முறியடிக்கணும் ஆண்டவர் அங்க கிரிய செய்யணும்னு சொன்னா அங்க எரிகோ காரியங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சுத்தி வரணும் சுத்தி வரும் நான் சுத்தி வர மாட்டேன் அப்படின்னா இந்த இந்த திட்டத்துல உன்னுடைய அப்பாயின்மெண்ட ரீகால் பண்ணணும் இவன் பாருங்களேன் எதற்காக ஆண்டவர் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு எதற்காக நம்ம ஏற்படுத்தினார் எதற்காக இவ்வளவு உபத்ரவப்பட்டோம் நீங்க இன்னும் யோனை விட்ட நான் பார்த்தது என்னன்னா இவன் வேலையை செய்யறான் ரிசல்ட்டை இவனா எதிர்பார்க்கிறான் என்ன வேடிக்கையா இருக்கு பாருங்க ஆர் சொல்ற வேலையே யோ ஒரு செய்யறான் ஒரு ரிசல்ட் இவன் இப்படிதான் ரிசல்ட் இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கிறான் இன்னைக்கு ஆண்டர் சொல்றது பாருங்க உங்க எல்லார்டையும் நிறைய பேர்கிட்ட இது இருக்குது நான் அப்படி செய்யறேன் எனக்கு இப்படி ரிசல்ட் வேணும் இல்லவே இல்லை இப்படி எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும் இப்படி ஒரு எனக்கு பொண்ணு வேணும் இப்படி எனக்கு ஒரு ரூம் வேணும் இந்த ப்ரொவிஷன் சார் எனக்கு வேணும் நீ நிறைய இது நீ எப்படி எதிர்பார்ப்ப பிரசங்கம் பண்ணியாச்சு நாற்பது நாள் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்னென்ன செய்யணுமோ போய் பிரசங்கம் பண்ணியாச்சு இவன் ரிசல்ட் என்ன பார்க்கறான் அழையணும்னு நினைக்கிறான் உன்னுடைய அழைப்பே தப்புங்கிறாய உன்னுடைய பேசிக்கே தப்பு இவன் அவனுடைய அஸ்திவாரமே அசை பாரு அஸ்திவாரமே அசைது நீ எதிர்பார்க்கிற எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்காது பர்ஃபெக்டா நடக்க இன்னைக்கு திருமண காரியத்துல ஏன் நிறைய பேர் தோல்வியடைகிறாங்க இவரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறான் நான் சொல்றேன் அந்த எதிர்பார்ப்ப குப்பையில போட வேண்டிதான் எதிர்பார்ப்பெல்லாம் குப்பையில் இப்படிதான் இருக்கணும் இப்படி கண் இருக்கணும் இப்படி மூக்கு இருக்கணும் இப்படி கலர் இருக்கணும் ஏத்துறா நீ அதெல்லாம் ஊசி போட்டு ஏத்துறத கலரை நான் சொல்றேன் எல்லா எக்ஸ்பெக்டேஷன் நீ ரொம்ப இருக்கலாம் ஆனா தருகிறதை எஸ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வார்த்தை நம்ம ஒரு செய்தி என்ன மாத்துச்சு நம்முடைய ஊழியத்தினுடைய சிந்தனைகளை மாத்துச்சு ஒரு ஸ்டோரி இஸ் ரெடி ஆண்டவர் நம்முடைய கதையை அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு சினிமா எடுக்கணும்னு சொன்னா கதை வசதங்களை அந்த ஆக்சன்ஸ சீன்ஸ கேரக்டர்ஸ எல்லாம் ஹீரோ ஹீரோயின் காமெடியன் வில்லன் எல்லாம் ரெடி பண்ணணும் ஆண்டவர் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அங்க கழுத குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் அதை கட்ட விழுங்க கட்ட விழ்க்கும் போது ஒருத்தன் வந்து என்ன செய்வான் ஏன் விழ்க்கிறேன்னு கேட்பான் அவன் பேர் அண்ணா யாருமே தெரியாது ஆண்டவர் உன் காதுகளிலே விழுகிற சத்தத்தை வார்த்தைகளை திட்டமிடுகிறார் அவன் என்ன வஞ்சிட்டாங்க அந்த வார்த்தைகளை அவர் திட்டமிட்டு இப்ப நான் பேச வந்திருக்கிறேன் நல்லா மனப்பாடம் பண்ணி இப்படி இருக்கோம் முதல்ல இருந்து இயேசுவின் நாமத்து நாளை வாழ்த்துக்கள் சொல்லணும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் அப்படி மனப்பாடம் பண்ணி ஆக்சன் வந்து பழகிட்டு அங்க வந்து பிரசங்கம் பண்றோம் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் திட்டமிடுகிறார் ஏன் அவழ்கிறீர்கள் அப்ப என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற எல்லாம் கத்தருடைய சத்தத்திற்கு மட்டும் தான் நடக்கும் எந்த ஒரு நன்மையானையாவும் ஜோதிகளின் பிதாவிடத்தில்தான் இறங்கி வரும் இதெல்லாம் நீ முதல்ல அக்செப்ட் பண்ணணும்ட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் என்ன தெரியும் ரிசல்ட் அவன் எதிர்பார்க்கிறான் அவன் எதிர்பார்க்கிற ரிசல்ட் இல்லைன்னா அவன கவலைப்பட்டுக்கிறான் உருவாக்குறதுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை அளவு பண்ணி சரி திடீர்னு பாத்ரூமில் போற அங்கே கிளீனாகவே இல்லை அடுத்த பாத்ரூம்குள்ளே போயிருவியா பக்கமாய் விலை போயிருவியா நீ கிளீன் பண்ணு எவன் முன்னாடி வந்தவன் எவன் சத்தம் போட்டு அதை யாருன்னு கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்தி நீதானம் போடாங்க தண்ணி சரியாக ஊத்தாம வந்துட்ட ஆய்வின் சண்டை போடுறது அழகு இல்லை அது ஆறாயிரத்துக்கு விட அந்த ஆறாயிரம் நேரத்தில் சண்டை போகிற நேரத்தில் கழுதை ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி விட்டு கிளீன் பண்ண வேண்டிதானே அந்த பேர் உன்னுடைய அப்பாயின்மெண்ட்டை அவர் திட்டமிட்டிருக்கிறார் நீ அவர் சொல்ற வேலையை நீ அப்படியே செய்யணும் தேவையில்லாத ஆவணுக்கு செடிக்காக கவலைப்படக்கூடாது போல் பொல்பரை நேசிக்கணும் எல்லாருக்காக ஜெபிக்கணும் மற்றவங்களை உருவாக்கணும் உற்சாகப்படுத்தணும் கேரக்டர்ஸ்ல மாற்றம் இல்லாம எப்படிங்க இந்தியாவை சந்திப்பீங்க தேசத்தை சந்திப்பீங்க மற்றவங்க மேல அன்பு இல்லாம சகித்து கொள்ளை இல்லாம மன்னிக்க முடியாம நீ அப்படி ஒரு ஒரு நம்ம 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 எனக்குரிய மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி திட்டமிட்டுக்கிட்டே இருக்குற அடுத்தவன் நாசமா போனா என்ன எப்படின்னாலும் என்ன நாம் நம்ம என்ன நீ எதற்காக அழைக்கப்பட்டா எதை நிறைய ஞாபச்சுக்கணும் உன் ஹாட்டெல்லாம் கத்திர என்ன கவனிக்கிறார் திருடுநாய் சரிங்களா எவ்வளவு ஒரு புரஜாதையும் சொல்லி இருக்கிறான் உன் ஆண்டவர் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டருக்கு உண்மை பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி உன் இருதயம் எல்லாம் அப்படி இருந்தாதான் நீ மாறுவே